ஓ கீதா, என் வீட்டுக்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சி. நான் நிஜமாகவே இணையதளத்தின் பயன்பாடுகளை நிறைய உன்கிட்ட இருந்து அறிய விரும்புறேன். கண்டிப்பா, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். இங்க பாரு கீதா, நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேன் ரயில்ல பயணம் செய்யறதுக்கு. அதே போல நான் நிறைய ஊருக்கு சென்று பயிர்களினுடைய விலைய அறிகிறேன். இதுக்காக நிறைய ஊருக்கு செல்ல நீண்ட நேரம் வரிசையில் நின்று சீட்டு வாங்க, அதே போல அரசு அலுவலகத்துல பயிர்களின் சந்தை விலையை அறிவதற்காக நீண்ட நேரம் காத்து கிடக்கிறேன். அது நடக்குமா? தயவு செய்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்றியா? அப்படியா அங்கிள், இதுதான் உங்க பிரச்சனையா? இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. நீங்க இணையதளத்தை பயன்படுத்தி பயிர்களின் சந்தை விலை மற்றும் ரயிலின் சீட்டையும் புக் பண்ணலாம். அது நடக்குமா? தயவு செய்து எப்படி செய்வது அப்படின்னு கூறுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு எப்படி பயிர்களின் விலைய பார்ப்பது, அப்புறம் ரயிலின் டிக்கெட்டை எப்படி பதிவு செய்யறது அதையும் காட்டுறேன். ஓ கீதா, என் வீட்டுக்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சி. நான் நிஜமாவே இணையதளத்தின் பயன்பாடுகளை நிறைய அறிய விரும்புறேன். நிச்சயமாக மாமா, இது ஒரு இடமாகும். இந்திய விவசாயிகளுக்கு இன்டர்நெட் பெரும் உதவியாக இருக்கும். உண்மையாகவா? தயவு செய்து எனக்கு காண்பிக்கவும் என் நலனுக்காக இணையத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்று. நிச்சயமாக மாமா, இந்தியாவின் வேளாண் அமைச்சகம் விவசாயிகளிடம் சென்றடைய இன்டர்நெட் எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதை முதலில் சொல்கிறேன். இந்தியாவில் 70% மக்கள் கிராமத்தில் விவசாயம் மற்றும் அது தொடர்பான வேலைகளில் உள்ளனர். விவசாயத்தின் முக்கியத்துவத்திற்காக வேளாண் துறை, வேளாண் அமைச்சகம், இந்திய அரசு விவசாய புள்ளிகளை சேகரிக்கவும் மற்றும் பராமரிக்கவும் www.agmarknet.nic.in என்னும் நுழைவாயில் வழியாக பங்குதாரர்களினாலும் அதை அணுக செய்கிறது. இந்த போர்டல்கள் மூலம் விவசாயிகளின் முழு விற்பனை விளைபொருளுக்கு தேசிய அளவிலான சந்தை தகவல் பெற முடியும். அவர்கள் எளிதாக பல்வேறு உற்பத்தி பொருட்களை தினமும் சந்தை விலை கண்டுபிடிக்க உளிய இணைய இணைப்பு உதவியுடன் கொள்முதல் மற்றும் விற்பனை தகவல் அறிய முடிகிறது. இந்த தகவலை ஹிந்தி, ஆங்கிலம், பஞ்சாபி, தெலுங்கு, தமிழ் போன்ற அனைத்து மொழிகளிலும் அறிய முடிகிறது. ஓ கீதா, இது ரொம்ப நல்லது. நான் வீட்ல உட்கார்ந்தபடியே விளைச்சலின் விலைய இன்டர்நெட் மூலமா அறிய முடியும். கண்டிப்பா, அதுக்கு இதை பின்பற்றுங்க. முதலில் ஏஜி மார்க்நெட் என்ற வலைப்பக்கத்திற்கு செல்லவும். www.agmarknet.nic.in. நீங்கள் உத்தரப்பிரதேசம் அரிசியின் விலையை அறிய மார்க்கெட் புல்லட்டின் என்னும் பிரிவின் கீழ் இருக்கும் குறிப்பிட்ட பொருட்களின் தேதி வரியான விலைகள் என்னும் இணைப்பை கிளிக் செய்யவும். இந்த இணைப்பை கிளிக் செய்தால் ஒரு புதிய பக்கம் திறக்கும். அதில் எந்த பயிர்களின் விலையை தெரிய வேண்டும், அதற்கு வருடமும் மாதத்தையும் தேர்வு செய்யவும். அதன்பின் உங்களுக்கு எந்த மாநிலம் என்று கேட்கும். மாநிலத்தின் பெயரை தேர்ந்தெடுக்கவும். மாநிலத்தை தேர்வு செய்த பின் இன்னொரு பெட்டியில் எந்த பொருள் என்று கேட்கும். அதில் அரிசி தேர்ந்தெடுக்கவும். ஒரு தடவை பொருள் அரிசி என்று தேர்வு செய்ததும் சப்மிட் பட்டன் கொடுக்கவும். இப்பொழுது நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதி மற்றும் மாதத்தின் உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு சந்தையின். உண்மையிலேயே எனக்கு புரிய வைங்களே, லாபத்துக்காக இன்டர்நெட்டை எப்படி பயன்படுத்துறதுன்னு. நீங்க எல்லா பொருட்களின் விலையையும் அறிய விரும்பினால் மார்க்கெட் புல்லட்டின் என்னும் பிரிவில் சந்தை வாரியான மற்றும் பொருட்கள் வாரியான விலை அறிக்கை என்பதை கிளிக் செய்யவும். லிங்கை கிளிக் செய்வதன் மூலம் ஒரு பக்கத்திற்கு நீங்கள் எடுத்து செல்லப்படுவீர்கள். கேலண்டரிலிருந்து தேதியை தேர்ந்தெடுக்கவும். தேதியை தேர்ந்தெடுப்பதில் மாநிலங்களின் பட்டியல் கீழே கொடுக்கப்படும். பட்டியலில் இருந்து மாநிலத்தின் பெயரை தேர்ந்தெடுக்கவும். இங்கு உத்தரப்பிரதேசத்தை தேர்வு செய்து பின் சப்மிட் பட்டன் கொடுக்கவும்.
சந்தையின் பட்டியல் திரையில் தெரியும். எதனுடைய விலையை அறிய வேண்டுமோ அந்த பெட்டியை சோதித்து பின் சப்மிட் பட்டன் கொடுக்கவும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநில பெயரை தேர்ந்தெடுக்க விரும்பினால் கண்ட்ரோல் கீயை பிரஸ் செய்யவும், மாநிலங்களின் பெயர்களை கிளிக் செய்யவும். பின் நீங்கள் தேர்ந்தெடுத்த சந்தையின் விரிவான அறிக்கையை இணையதளம் காண்பிக்கும். இப்ப பஞ்சாப் பயிர்கள் சந்தையின் சோளத்தின் இன்றைய விலையை பார்க்க முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக அதை முயற்சி செய்கிறேன். www.agmarknet.nic.in ஐ திறக்கவும். படி 2, இணையதளத்தில் டேட் வைஸ் பிரைசஸ் ஃபார் ஸ்பெசிஃபைட் கமோடிட்டி மீது கிளிக் பண்ணவும். படி 3, வருடம், மாதம் மற்றும் மாநிலத்தை தேர்ந்தெடுக்கவும். படி 4, மக்காசோளத்தை சரக்கு பொருளாக தேர்ந்தெடுக்கவும். படி 5, சப்மிட் மீது கிளிக் பண்ணவும். இப்போது முடிவுகள் காட்டப்படும். அது அற்புதம். இப்ப நீங்க பயிர்களின் சந்தை விலையை எப்படி பார்ப்பது அப்படிங்கறத கத்துக்கிட்டீங்க. வானிலை முன்னறிவிப்பு பற்றிய தகவலை தேடுவது. இப்பொழுதெல்லாம் பல வலைதளங்களில் தற்போதைய வானிலை பற்றிய உண்மையான தகவல், இத்துடன் அதே தகவலை கடந்த தரவு பற்றியும் கிடைக்கின்றன. சில முக்கியமான வலைதளங்கள் www.weatheronline.in மற்றும் www.weatherforecastmap.com. வானிலை கண்காணிக்கும் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு இந்திய அமைச்சகத்தின் கீழ் இந்திய வானிலை ஆய்வு, இவைகள் வளிமண்டலவியல். அனைத்து தரவுகளும் www.imd.gov.in என்னும் வலைதளத்தில் உள்ளது. நான் எல்லா வகையான பொருட்களின் விலையையும் இதன் மூலமா அறிய முடியுமா? கண்டிப்பா முயற்சி செய்கிறேன். அது ரொம்ப சுலபம். அதுக்கு இதை பின்பற்றுங்க. முதலில் வலைதளத்தின் பெயரை அட்ரஸ் பாரில் கொடுக்கவும். திரை புலப்படும். நீங்கள் ஹிந்தியில் தகவலை அறிய விரும்பினால் பக்கத்தில் வலதுபுறத்தில் இருக்கும் ஹிந்தியை கிளிக் செய்யவும். இங்கே நிறைய தகவல்கள் மேலேயும் இடது பக்கத்திலேயும் அணுகுவதற்கு இருக்கும். நீங்கள் இந்தியாவின் வானிலையை அறிய இந்திய வானிலை இணைப்பை கிளிக் செய்யவும். அது உங்களை www.indiaweather.gov.in வலைதளத்திற்கு திருப்பும். இப்பொழுது துறை வலைதளங்கள் தாவலை கிளிக் செய்து உங்கள் விருப்பத்திற்கேற்ப நகரம் கொடுக்கவும். தொடர்புடைய இணையதளத்திற்கு நீங்கள் திருப்பி விடப்படுவீர்கள். உதாரணமாக, நாங்கள் அகமதாபாத் மாநிலத்தை தேர்வு செய்தோம். பருவமழை, உள்ளூர் வானிலை முன்னறிவிப்பு, துறைமுகம் மற்றும் மீனவர் எச்சரிக்கை போன்ற பல சேவைகள் வாராந்திர வானிலை அறிக்கை பக்கத்தின் இடது பக்கத்தில் காட்டப்படும். மேலும் தெரிந்து கொள்ள தொடர்புடைய இணையத்தை கிளிக் செய்க. மாநில முன்னறிவிப்பு இணைப்பை கிளிக் செய்து வாராந்திர வானிலை அறிக்கையை பதிவிறக்க வாராந்திர வானிலை அறிக்கை என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது நீங்கள் வானிலை வலைதளத்தை திறந்து சென்னையின் அடுத்த மாத வானிலையை கண்டுபிடிங்க. அதே போல ஹோம்பேஜில் உள்ள இணைப்பை பயன்படுத்தி தகவல்களையும் பெறலாம். நான் எவ்வாறு தகவலை இத்தளத்தில் இருந்து பெறுவது? படி 1, www.imd.gov.in ஐ திறக்கவும். படி 2, இந்தியா வெதர் மீது கிளிக் பண்ணவும். படி 3, டிபார்ட்மெண்டல் வெப்சைட் மீது கிளிக் செய்து சென்னையை தேர்ந்தெடுக்கவும். படி 4, ஃபோர்காஸ்ட் மீது கிளிக் செய்து தேவையான விருப்பத் தேர்வுகளை தேர்ந்தெடுக்கவும். அதேபோல ஹோம்பேஜில் உள்ள இணைப்பை பயன்படுத்தி தகவல்களையும் பெறலாம். கடல் மற்றும் சாத்தியமான மீன்பிடி மண்டலம் தகவல்கள் தேட. உங்களுக்கு தெரியும், இணையதளத்துல நாம் கடல் மற்றும் சாத்தியமான மீன்பிடி மண்டலம் தகவல்களையும் பெறலாம். ஆமா, நான் முயற்சி செய்கிறேன். புவி அறிவியல் பற்றிய அமைச்சகத்தின் கீழ்கடல் தகவல் சேவைகள் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். இந்திய தேசிய மையத்தின் இணையதளத்தை பார்க்கவும் www.incois.in
govin. இதை அணுக சில வழிமுறைகள். முதலில் www.incois.gov.in என்பதை அட்ரஸ் பாரில் கொடுக்கவும். திரை ஒன்று புலப்படும். சாத்தியமான மீன்பிடி மண்டலம் தொடர்பான தகவல்களை தேட ஆலோசனை சேவைகள் என்ற பிரிவின் கீழ் சாத்தியமான மீன்பிடி மண்டலத்துக்கு செல்லவும். கடலோர பகுதியில் கணிப்பு தேட ஆலோசனை சேவைகள் பிரிவின் கீழ் உள்ள கடல் நிலை முன்னறிவிப்புக்கு செல்லவும். ஓ வணக்கம் ரோஹன், எது உன்னை இங்க கொண்டு வந்திருக்கு? அக்கா, நான் உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு உங்கள் உதவி வேண்டும். அக்கா, நான் கல்வி தொடர்பான தகவலை இணையதளத்தின் மூலம் பெற முடியுமா? கண்டிப்பா ரோஹன், நீங்க இந்த தளத்திற்கு போய் பாருங்க. முதலில் www.shiksha.com என்னும் வலைதளத்தை பார்க்கவும். பக்கத்தின் மேல் நிறைய தகவல்கள் இருக்கும். அதில் உங்களுக்கு தொடர்பான தகவலை பார்க்க செல்லவும். சர்ச் பார் ஹோம் தாவலில் இருக்கும். கல்லூரியின் பெயர் அல்லது படிப்பின் பிரிவின் தகவலை பெறுவதற்கு கொடுக்கவும். அத்தோடு இந்திய படிப்பு மற்றும் வெளிநாட்டு படிப்பு என்ற தகவல்கள், அதற்கு தொடர்பான படிப்பு மற்றும் கல்லூரியின் பெயர் கிடைக்கும். எம்பிஏ தகவலில் எம்பிஏ படிப்பின் தொடர்பான தகவல்கள் தரப்பட்டிருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட பிரிவு அல்லது குறிப்பிட்ட பரீட்சையையும் பார்க்க முடியும். ஆல்டர் 12th என்னும் தாவலில் 12th முடிந்ததும் எதை படிக்கலாம் என்று பல்வேறு படிப்பு பிரிவுகள் தரப்பட்டிருக்கும். இதன் இணைப்பை கிளிக் செய்து தகவல்களை அறியலாம். பல்வேறு துறை மற்றும் பிரிவுகள் தொடர்பான தகவல்களை கரியர் சென்ட்ரல் என்னும் தகவல் வழங்கும். நீங்கள் மிக பெரிய நிறுவனங்களில் உள்ள பல்வேறு துறைகளான எம்பிஏ, பிஇ, பிடெக் அல்லது எல்எல்பி என்பதை டாப்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் என்னும் தாவலை கிளிக் செய்து பார்க்கலாம். ஹோம் பேஜ் கீழ் நீங்கள் முயற்சிக்கவும். இப்ப சிக்ஷா வலைதளத்தை பயன்படுத்தி ஆர்கிடெக்சர் கோர்ஸ் பெங்களூரில் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக நான் முயற்சி செய்யறேன். படி 1. http://www.shiksha.com/ ஐ திறக்கவும். படி 2. ஆல் கோர்சஸ் மீது கிளிக் செய்து டிராப் டவுன் மெனுவில் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கை தேர்வு செய்து அதன் பின் ஆர்கிடெக்சர் மீது கிளிக் பண்ணவும். படி 3. நகரங்களின் பட்டியலில் பெங்களூரை தேர்வு செய்து ப்ரொசீட் பட்டன் மீது கிளிக் பண்ணவும். உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் பெறுவீர்கள். ஆன்லைன் இணையதளங்களை பயன்படுத்தி வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் தொடர்பான தகவலை தேடவும். வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் தொடர்பான தகவல்களை தேட நிறைய வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு உள்ளது. எடுத்துக்காட்டு www.employmentnews.com, www.nokri.com மற்றும் www.timesjob.com. www.ruralnokri.com கிராமப்புற சந்தை பற்றிய தகவல் தரும் வலைதளம் ஆகும். வேலை வாய்ப்பு செய்தி போர்டல் மூலம் வேலையை தேடி உங்கள் வலை உலாவி அட்ரஸ் பாரில் www.employmentnews.com டைப் செய்யவும். உபயோகமான தகவல்களுடன் பல்வேறு பிரிவுகள் மற்றும் இணைப்புகள் தெரியும். உங்கள் படிப்புக்கு சம்பந்தமான இணைப்பை கிளிக் செய்யவும். பாடத்தின் பெயர் கொடுத்து அதற்கு தொடர்பான தகவல்களை பெற ஹோம் பேஜில் வலதுபுறத்தில் இருக்கும் சர்ச் பாரில் கொடுக்கவும். கொடுக்கப்பட்ட தேர்வுகளின் முடிவுகள் மற்றும் பல்வேறு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தின் சேர்க்கைகள் பற்றி பார்க்க அட்மிஷன் அண்ட் ரிசல்ட் தாவலை கிளிக் செய்யவும். வாழ்க்கையின் தொடர்பான தகவல் பெற வாழ்க்கை இணைப்பை பார்க்க, அதேபோல் முக்கியமான இணைப்புகளான கல்வியாளர்கள், விமான போக்குவரத்து, வங்கி, சிவில் சேவைகள்,
பாதுகாப்பு மற்றும் பொறியியல் தொடர்பான முக்கியமான வலைதளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வேலை வாய்ப்பிற்கு பதிவு செய்ய சப்ஸ்கிரிப்ஷன் என்னும் இணைப்பு ஹோம் பேஜ் வலதுபுறத்தில் இருக்கும். அதை கிளிக் செய்து மற்றும் அதன் கீழ் வருவதை கடைபிடிக்கவும். நீங்கள் வேலை வாய்ப்பு மூலம் மின் பதிப்பு பெறுவதற்கு இ வெர்ஷன் தாவல் சென்று பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் பயன்படுத்தவும். இப்பொழுது வேலைவாய்ப்பு செய்தி வலைதளத்தை பயன்படுத்தி சமீபத்திய வேலைகளை நீங்கள் காணலாம். ஆமாம், நானே அதை செய்ய முடியும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. http://www.employmentnews.government.in/ என்பதை ஓபன் செய்யவும். சமீபத்திய அரசாங்க வேலைகள் தொடர்பான தகவல்களை கண்டறிய ஹோம் பேஜை ஸ்க்ரோல் செய்யவும். இதேபோல மற்ற முக்கியமான அம்சங்களை கொண்ட வலைதளத்தை பயன்படுத்தி தேவையான தகவலை பெறலாம். நான் எப்படி nokri.com பயன்படுத்துவது அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். முதலில் www.nokri.com என்பதை அட்ரஸ் பாரில் கொடுக்கவும். நீங்கள் பதவி, திறன்கள், இடம், வேலை வகை மற்றும் சம்பள விதிவிலக்கு அடிப்படையில் விரும்பிய வேலையை தேடலாம். ஹோம் பேஜ் கீழ் இருக்கும் பல்வேறு வழிகளை பயன்படுத்தி நீங்கள் வேலைகளை தேடலாம். நீங்களே தேர்வாளர்களை தேட வேண்டும் என்றால் மேலும் சுத்திகரிக்கப்பட்ட தேடல்களான ஃபில்டர் பயன்படுத்தி சர்ச் ரெக்ரூட்டீஸ் பட்டனை கொடுக்கவும். மேலும் ஃபைண்ட் சர்ச்சிற்காக ஃபில்டரை பயன்படுத்துக. உங்களது ரெஸ்யூம் போஸ்ட் பண்ண விரும்பினால் போஸ்ட் ரெஸ்யூம் என்னும் தாவல் ஹோம் பேஜில் இருக்கும். அதற்கு தேவையான தகவல்களை பூர்த்தி செய்து உங்கள் ரெஸ்யூம் பதிவேற்றம் செய்யலாம். நீங்கள் உள்நுழைய அல்லது பதிவு செய்ய விரும்பினால் வேலை கோருவோர் அல்லது பகுபதிகை சென்று பகுபதிகை கொடுக்கவும். வலைதளத்தில் உள்ள மற்ற அம்சங்களான ரெஸ்யூம் ரைட்டிங், சுய விவர விரிவாக்கம், ஆட்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் தொழில் ஆலோசனைக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டனை அழுத்தவும். பல்வேறு கல்வி சம்பந்தமான தகவல்களை பெற லேர்னிங் டேப் பயன்படுத்தவும். இது பல்வேறு கல்லூரிகள் மற்றும் படிப்பு பிரிவுகள், இந்தியா அல்லது வெளிநாடு, இது பற்றிய விரிவான தகவல்களை கொடுக்கும். கிராமப்புறங்களில் வேலை தேட www.ruralnokri.com செல்லவும். வேலைவாய்ப்பு தகவல்களை மின்னஞ்சல் மூலம் பெற எம்ப்ளாயி ரெஜிஸ்ட்ரேஷன் டேப் கொடுக்கவும். நீங்களே பதிவு செய்தீர்கள் என்றால் மெம்பர் லாகின் கீழ் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் கொடுத்து உள்ளே நுழையவும். சமீபத்திய வேலைவாய்ப்புகளை பார்க்க வேகன்சிஸ் தாவல் கொடுத்து இடம், நிறுவனங்கள் மற்றும் தகுதி கொடுக்கப்பட்டிருக்கும். வாழ்க்கை மாதிரி, நேர்காணல், ஆலோசனை மற்றும் சுய விவரங்களின் விளம்பரம் அணுக வலது பக்கம் வலைதளத்தில் இருக்கும் எம்ப்ளாயி சர்வீஸ் கிளிக் செய்யவும். இப்ப மும்பையில கணினி இயக்க வேலைகளை www.nokri.com வலைதளத்தில் தேடுங்க. படி 1. http://www.nokri.com/ ஐ திறக்கவும். படி 2. கீவேர்ட் பிரிவில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் என பதிவு செய்யவும் மற்றும் லொகேஷன் பிரிவில் மும்பை என பதிவு செய்யவும். படி 3. சர்ச் பட்டன் மீது கிளிக் பண்ணவும். நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள். இப்ப கண்டிப்பா வேளாண் மற்றும் வேலைவாய்ப்பு பற்றி இணையதளத்தில் அறிய செயல்பாட்டிற்கு செல்லவும். மறுபடியும் ஒருமுறை இதனை செய்து பார்க்கலாம். உங்களால இது மாதிரி கட்டணத்தை இணையதளம் மூலம் கட்ட முடியும். கீதா, எங்களுடைய மின்சாரம் அல்லது தொலைபேசி கட்டணங்களை இன்டர்நெட் மூலமாக செலுத்த முடியுமா? அது நான் எப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். உயர்ந்த சேவைகளான மின்சாரம், டெலிபோன், நீர் மற்றும் எரிவாயு போன்ற சேவைகளை உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்ய அமைப்பு தேவைப்படுது. உலகம் முழுவதும் பல முகவர் இப்பொழுது
காகிதம் மற்றும் பில்லிங் மற்றும் மின்னணு முறைகளை வழங்குகின்றனர். இது வாழ்க்கையை சுலபமாக்க வீட்டிலிருந்தே கட்டணத்தை செலுத்த இயலும். மின்னணு முறைகளை செய்வதன் மூலம் சில நன்மைகள்: நீண்ட தூரம் பயணம் மற்றும் வரிசையை சேகரிக்கலாம், சில பில்கள் தொலைந்து போவதற்கு வாய்ப்பில்லை, கட்டணம் சரியான நேரத்தில் கட்டலாம், 24 மணி நேரமும் கட்டணம் செலுத்தலாம், கட்டணத்தை செலுத்தும் முன் பணத்தை பார்க்கலாம். மின்சார கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்துவது. பெரும்பாலான மின்சார கம்பெனிகள் ஆன்லைன் பில் பணத்தை செலுத்தும் வசதி கொண்டுள்ளது. ஆன்லைன் கட்டணம் நடைமுறை BSES டெல்லி மின்சார கட்டணம். BSES டெல்லி மின்சார கட்டணத்தை எப்படி செலுத்துவது அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். இதேபோல் உங்கள் மின்சார பில்லை உங்கள் மின்சாரம் விநியோக இணையதளத்தில் பதிவு செய்து செலுத்த முடியும். இந்தியாவில் உள்ள பெரிய மின்சார விநியோக நிறுவனங்கள் சில பின்வருமாறு: BSES டெல்லி மின்சார கட்டணத்தை எப்படி செலுத்துவது அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல BSES டெல்லி வலைத்தளத்திற்கு போவோம். www.bses.delhi.com. இப்பொழுது பேமெண்ட் ஆப்ஷனுக்கு சென்று டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யவும். வழிமுறைகளை நன்றாக படித்த பின் பே நவ் பட்டனத்தை கிளிக் செய்யவும். இப்பொழுது காலியான இடத்தில் CA எண்களை என்டர் செய்யவும். மின்சார கட்டண பில்லின் வலது பக்கத்தில் CA இருக்கும், பிறகு கோ பட்டனை கிளிக் செய்யவும். கட்டண பக்கம் இப்பொழுது புலப்படும். கட்டணத்தை செலுத்தும் முறையான டெபிட் அல்லது கிரெடிட் கார்டின் ஒன்றின் முறையை தேர்வு செய்யவும். நீங்கள் அதை தேர்ந்தெடுத்ததும் பணம் செலுத்தும் வழிமுறைகளை பின்பற்றவும். குறிப்பு: நாம் இணைய மூலம் மொபைல் சார்ஜ் செய்ய முடியுமா? நிச்சயமா, அதுக்கு நீ இதை பின்பற்றணும். ரீசார்ஜ் நவ் என்னும் வலைதளத்தை பயன்படுத்தி சார்ஜ் செய்தல். முதலில் ரீசார்ஜ் இட் நவ் என்னும் வலைதளத்திற்கு செல்லவும். இப்பொழுது மொபைல் ஆப்ஷன் கிளிக் செய்து பின் வழங்கப்பட்டிருக்கும் சேவைகளை தேர்வு செய்யவும். அதன்பின் எங்கள் மொபைல் எண்ணை கொடுத்து கண்டினியூ கொடுக்கவும். உங்கள் திட்டம் என்ன என்று இரு விருப்பங்களில் தேர்வு செய்து பின் ரீசார்ஜ் கட்டணத்தை கொடுத்த பின் கண்டினியூ கிளிக் செய்யவும். இப்பொழுது உங்கள் மொபைல் எண்ணை பற்றிய தகவல் காண்பிக்கப்படும். அதை சரிபார்த்து 3 கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் 1 அழுத்தவும். Continue as guest என்பதை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் பயனர் என்று பதிவு செய்திருந்தால் சைன் இன் கிளிக் செய்யவும். நீங்கள் பயனர் என்று பதிவு செய்யாமல் இருந்தால் நீங்களாகவே பதிவு செய்ய விரும்பினால் ரெஜிஸ்டர்ஸ் கொடுக்கவும். Continue as guest என்பதை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் மொபைல் விவரங்களை பதிவு செய்து பணம் செலுத்தும் விருப்பத் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். தகுந்த வங்கிகளை தேர்ந்தெடுத்து தொகையை செலுத்தவும். இப்பொழுது ஏதேனும் ஒரு கட்டணத்தை தேர்வு செய்யவும். ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்த பின் வங்கியின் பட்டியல் வரும். அதில் தேவைப்படும் வங்கியை தேர்வு செய்து பின் கண்டினியூ பட்டன் கொடுக்கவும். கட்டணத்தின் விவரம் புலப்படும். அதை சரிபார்த்துவிட்டு பின் ப்ரொசீட் பட்டன் கொடுக்கவும். இப்பொழுது உங்களை நீங்கள் தேர்வு செய்த வங்கியின் கட்டண நுழைவாயிலுக்கு திருப்பிவிடும். பணத்தை பயனர் மற்றும் கடவுச்சொல் மூலம் கொடுக்கவும். ரோஹன், நீயே இப்ப www.rechargeitnow.com வலைத்தளத்தை பயன்படுத்தி ரீசார்ஜ் செஞ்சுக்காமி? கண்டிப்பா அக்கா. படி 1, ரீசார்ஜ் இட் நவ் இணையதளத்தை லாகின் செய்யவும். படி 2, சேவை அளிப்பவரை தேர்வு செய்து விவரங்களை பதிவு செய்யவும். படி 3, திட்டத்தின் வகையை தேர்வு செய்து ரீசார்ஜ் தொகையை பதிவு செய்து கண்டினியூ பட்டனை அழுத்தவும். படி 4, கண்டினியூ ஆஸ் கெஸ்ட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். படி 5,
உங்கள் மொபைல் விவரங்களை பதிவு செய்து பணம் செலுத்தும் விருப்பத் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். படி 6, தகுந்த வங்கிகளை தேர்ந்தெடுத்து தொகையை செலுத்தவும். மொபைல் கட்டணத்தை எவ்வாறு செலுத்துறது? மொபைல் கட்டணத்தை செலுத்த பேடிஎம் பயன்படுத்தலாம். அது எப்படி அப்படிங்கறத உனக்கு நான் காட்டுறேன். முதலில் பேடிஎம் வலைத்தளத்துக்கு செல்லவும். இப்பொழுது பில் பேமெண்ட் தாவலுக்கு சென்று மொபைல் தாவலை போஸ்ட் பெய்ட் கட்டணத்தை செலுத்த கிளிக் செய்யவும். இங்கு உங்கள் மொபைல் எண்ணை கொடுத்து பின் ஆபரேட்டர்ஸ் தேர்வு செய்து பின் கட்டணத்தை கொடுக்கவும். அதன் பின் ப்ரொசீட் பட்டனை கொடுக்கவும். இப்பொழுது உங்கள் கட்டணத்தின் விவரம் தெரியும். பின் ப்ரொசீட் டு பே பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது பேடிஎம்மில் உள்நுழையவும். நீங்கள் புது பயனர் என்றால் உங்கள் கணக்கை உருவாக்கி பின் உங்களது பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் கொடுக்கவும். இப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கும் கட்டணம் எவ்வாறு என்று கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்களில் தேர்வு செய்யவும். ஒரு முறை கட்டணத்தை முடித்த பின் உங்கள் மொபைல் வெற்றிகரமாக ரீசார்ஜ் செய்துவிடும். கீதா, நாம இணையதளம் மூலமா மின்சாரம் மற்றும் போன் கட்டணத்தை கட்ட முடியுமா? ஆமா அங்கிள், நான் காட்டுறேன். முதல்ல www.rechargeitnow.com என்னும் வலைதளத்தை பார்க்கவும். படி 1, ரீசார்ஜ் இட் நவ் இணையதளத்தை லாகின் செய்யவும். ஆன்லைன் ரீசார்ஜ் பிரிவின் கீழே 3 விருப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். டிடிஹெச் ரீசார்ஜ் செய்ய டிடிஹெச் கிளிக் செய்யவும். பின் சேவை வழங்குநரை என்டர் செய்யவும். நாம் டாடா ஸ்கை என்று சேவை வழங்குநர் தேர்வு செய்வோம். இப்பொழுது உங்கள் சப்ஸ்கிரைபர் ஐடியை உள்ளிடவும். கண்டினியூ பட்டனை கிளிக் செய்யவும். சேவை அளிப்பவரை தேர்வு செய்து விவரங்களை பதிவு செய்யவும். திட்டத்தின் வகையை தேர்வு செய்து ரீசார்ஜ் தொகையை பதிவு செய்து கண்டினியூ பட்டனை அழுத்தவும். உங்கள் டிடிஹெச் தொடர்பான தகவல்கள் இப்பொழுது காட்டப்படும். அதை சரிபார்த்து 3 கிடைக்கக்கூடிய ஆப்ஷனில் 1 அழுத்தவும். நீங்கள் பதிவு செய்திருந்தால், பதிவு செய்ய விரும்பவில்லை எனில் விருந்தினராக தொடர்ந்து தொடர்க என்ற விருப்பத்தை அழுத்தவும். நீங்கள் பதிவு செய்திருந்தால் சைன்இன் பட்டனை பிரஸ் செய்யவும். நீங்கள் பதிவு செய்யாமல் இருந்தால் பதிவு செய்ய விரும்பினால் ரெஜிஸ்டர் என்ற பட்டனை பிரஸ் செய்யவும். நீங்கள் விருந்தினராக தொடர பட்டனை அழுத்தினால் அடுத்தடுத்த ஸ்கிரீன் தோன்றும். இப்பொழுது உங்கள் தகவலை உள்ளிட்டு சப்மிட் பட்டனை அழுத்தவும். இப்பொழுது கட்டணம் செலுத்தும் விருப்பங்களில் 1 தேர்ந்தெடுக்கவும். விருப்பங்களில் 1 கிளிக் செய்த பிறகு வங்கிகள் பட்டியல் கீழ்தோன்றும் பெட்டி தோன்றும். பொருத்தமான வங்கியை தேர்ந்தெடுத்து கண்டினியூ பட்டனை அழுத்தவும். இப்பொழுது கட்டணம் சுருக்கம் தோன்றும். அதை சரிபார்த்து தொடர பட்டனை அழுத்தவும். நீங்கள் தேர்ந்தெடுத்த வங்கியின் கட்டண நுழைவாயில் இப்பொழுது நீங்கள் திருப்பிவிடப்படுவீர்கள். உங்கள் டெபிட் கார்டு தகவலை பயன்படுத்தி தேவையான அளவு செலுத்துங்கள். உங்கள் பில்கள் ஆன்லைனில் பணம் செலுத்துவதற்கும் உங்கள் மொபைல் தொலைபேசிகள் மற்றும் கேபிள் நெட்வொர்க் ரீசார்ஜ் செய்வதற்கும் இப்பொழுது எளிதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக அக்கா, இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஆம் கீதா, இந்த அறிவு நிச்சயமாக எனக்கு நிறைய நேரத்தை சேமிக்க உதவும். சரி, இப்பொழுது இந்த நடவடிக்கையில் நாம் இதுவரை கண்டதை மறுபடியும் ஒருமுறை சுருக்கமாக பார்ப்போம். ஆமா கீதா, இது உண்மையிலேயே நம்முடைய நிறைய நேரத்தை சேமிக்குது. நிச்சயமா, நீங்க இனிமேல் நீண்ட நேரம் வரைக்கும் வரிசையில காத்திருக்க வேண்டாம். IRCTC வலைத்தளம் பயன்படுத்தி ரயில் டிக்கெட் பதிவு செய்வது. IRCTC மூலம் ஆன்லைனில் ரயில் டிக்கெட் பதிவு செய்யலாம். முதலில் உலாவியை திறந்து www.irctc.co.in என்னும் வலைத்தளத்தை டைப் செய்யவும். குறிப்பு,
நீங்கள் பயனர் இல்லை என்றால் சைன் அப்க்கு சென்று பயனர் பெயர் மற்றும் கடவு சொல்லை கொடுக்கவும். நீங்கள் லாகின் ஆனதும் பக்கம் இவ்வாறு தெரியும். டிக்கெட்டை பதிவு செய்ய பிளான் மை டிராவல் பிரிவில் ஃப்ரம் என்ற இடம் இருக்கும். அதில் ஊரின் பெயர் கொடுத்த பிறகு டூவில் செல்லும் ஊரின் பெயரை கொடுக்கவும். உதாரணமாக நீங்கள் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு செல்ல விரும்பினால் பெங்களூரை ஃப்ரம் ஸ்டேஷனிலும் சென்னையை டூ லிஸ்டிலும் டைப் செய்ய வேண்டும். இந்த இடங்களில் ஸ்டேஷனின் கோடை கூட நீங்கள் டைப் செய்யலாம். இப்பொழுது பயணத்தின் தேதியை கேலண்டரில் தேர்வு செய்யவும். இப்பொழுது இருவிதமான டிக்கெட் டைப்பில் ஒன்றை தேர்வு செய்யவும். இ டிக்கெட், அதாவது ஐ டிக்கெட். இ டிக்கெட் என்பது ஒரு எலக்ட்ரானிக் டிக்கெட் ஆகும். இந்த மின்னணு டிக்கெட் கொண்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், அதை கொண்டு பயணம் செய்யலாம். ஐ டிக்கெட் அதாவது ஆன்லைனில் பதிவு செய்த சிறு நாட்களில் வரும். இப்பொழுது கோட்டா பிரிவில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்க. ஜெனரல், யாரு வேண்டுமானாலும் பயணம் செய்வதற்கு. தற்கால், ஒரு நாள் முன்னர் பதிவு செய்தோர். லேடிஸ், பெண்கள் மட்டும் செல்வதற்கு. இப்பொழுது ஃபைண்ட் ட்ரெயின்ஸ் பட்டனை கிளிக் செய்க. இந்த இணைப்பை கிளிக் செய்த பின் ரயிலின் பட்டியல் தெரியும். நீங்கள் பயணம் செய்ய விரும்பும் ரயிலை தேர்ந்தெடுக்கவும். அது உங்களுக்கு இருக்கும் டிக்கெட்ஸை காட்டும். புக் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் அது உங்களை பயணம் செய்வோரின் விவரத்தை கொடுக்கும் பக்கத்திற்கு திருப்பிவிடும். இ டிக்கெட் என்றால் அதில் அதிகபட்சம் 6 பேர் பயணம் செல்லலாம். உரை பெட்டியை நிரப்பி பின் நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்கவும். இப்பொழுது பதிவு செய்த விவரத்தை பார்க்க இயலும். விவரங்கள் தேவைக்கேற்ப உள்ளதா என்று சரிபார்க்கவும். இது கிடைக்கும் இடஒதுக்கீட்டை காட்டுகிறது மற்றும் டிக்கெட் கட்டணம் மற்றும் சேவை கட்டணம் உட்பட நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை காண்பிக்கிறது. பணம் செலுத்துவதற்கு மேக் பேமெண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இப்பொழுது இணையத்தில் காட்டப்படும் ஆப்ஷன்ஸில் ஒன்றை பயன்படுத்தி பணம் செலுத்துங்கள். எவ்வாறு எந்த பேங்கிலிருந்து செலுத்த வேண்டும் என்று கிளிக் செய்த பின் அது தானாகவே வங்கியின் கட்டண பக்கத்திற்கு நகர்த்தப்படும். இப்பொழுது வெற்றிகரமான டிரான்சாக்ஷன் பிறகு 7 ரயில் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்தல். டெல்லியிலிருந்து பாட்னாவிற்கு. ஆமாம், நான் இப்பொழுது என்னால் அதை செய்ய முடியும் என்று உறுதியாக நம்புகிறேன். படி 1, IRCTC இணையதளத்திற்கு சென்று உங்கள் கணக்கை லாகின் செய்யவும். படி 2, உங்கள் பயண விவரங்களை நிரப்புவதற்கு ஃப்ரம் பிரிவில் நியூ டெல்லி என பதிவு செய்யவும் மற்றும் 2 பிரிவில் பாட்னா என பதிவு செய்து அதன்பின் பயணம் செய்யும் தேதியை பதிவு செய்யவும். படி 3, பட்டனை கிளிக் செய்து காண்பிக்கப்பட்டுள்ள பட்டியலில் விரும்பிய ரயில்கள் இருக்கிறதா என பார்க்கவும். படி 4, புக் நவ் மீது கிளிக் செய்து பயணியின் விவரத்தை நிரப்பவும். படி 5, மொபைல் எண் மற்றும் கேப்சா குறியீட்டை பதிவு செய்யவும். படி 6, நெக்ஸ்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும். இப்போது பணம் செலுத்தும் விருப்பத் தேர்வுகள் காட்டப்படும். படி 7, நீங்கள் விரும்பும் பணம் செலுத்தும் விருப்பத் தேர்வை தேர்ந்தெடுத்து பணம் செலுத்தவும். அக்கா, நம்மால நமது மொபைலில் உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி ரயில் டிக்கெட் பதிவு செய்ய முடியுமா? ஆமா ரோஹன், உன்னால மொபைல்ல கூட ரயில் டிக்கெட்டை பதிவு செய்ய முடியும். IRCTC ஆப் இலவசமாக பதிவிறக்கம் செய்யலாம். ஆண்ட்ராய்டு மற்றும் விண்டோஸ் போன் ஆகியவற்றிற்கு கிடைக்கும். ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆப் பயன்படுத்தி டிக்கெட்டை பதிவு செய்ய முதலில் IRCTC ஆப் பிளே ஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்யவும். பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் மூலம் லாகின் செய்யவும்.
லாகின் செய்ததும் இந்த பக்கம் தெரியும். டிக்கெட் பதிவு செய்ய புக் டிக்கெட் அல்லது என்குயரி கிளிக் செய்க. இப்பொழுது பிளே மை டிராவல் தெரியும். அதில் உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்கும். உதாரணமாக சோர்ஸ், டெஸ்டினேஷன் மற்றும் பயணம், வகுப்பு, ஒதுக்கீடு மற்றும் டிக்கெட் பகை. பின்னர் ட்ரெயின் லிஸ்ட் ஆப்ஷனில் ஹிட் செய்யுங்கள். உங்கள் தேவைக்கேற்ப ரயிலின் பட்டியல் வரும். அதில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்க. இப்பொழுது பாசஞ்சர் ஃபார்ம் தெரியும். அதில் ஆட் பாசஞ்சர் கிளிக் செய்து பின் பயணம் செய்வோரின் தகவலை கொடுக்கவும். பயணம் செய்வோரை சேர்க்க ஆட் கிளிக் செய்ததும் பயணி சேர்க்கப்பட்டனர் என்ற செய்தி வரும். அதன்பின் கண்டினியூவை பயணத்தின் விவரத்தை கொடுக்க கிளிக் செய்யவும். இப்பொழுது பயணத்தின் விவரம் மற்றும் டிக்கெட்டின் விலை காட்டப்படும். தகவலை சரிபார்த்து மேக் பேமெண்ட் பட்டனை கட்டணம் செலுத்த கிளிக் செய்யவும். குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தும் முறையை கிளிக் செய்த பின் குறிப்பிட்ட வங்கி மற்றும் தானாகவே வங்கியின் கட்டணம் செலுத்தும் பக்கத்திற்கு சென்றுவிடும். இப்பொழுது வெற்றிகரமாக இது முடிந்த பின் அது தானாகவே ஐஆர்சிடிசி வலைதளத்துக்கு திருப்பிவிட்டு நீங்கள் வெற்றிகரமாக பதிவு செய்து விட்டீர்கள் என்பதை காட்டும். கீதா, எனக்கு நீ காட்ட முடியுமா ரயில் மற்றும் பேருந்து டிக்கெட்டை எவ்வாறு ஆன்லைன்ல பதிவு செய்வது? ஆமா, நிச்சயமா, நீங்க ஆன்லைன்ல கூட பதிவு பண்ணலாம். தயவு செய்து எப்படி என்று காட்டவும். ஓகே, முதல்ல இந்த சேவைகளை வழங்கும் நிறுவனங்களை பார்ப்போம். இவைகள் பேருந்து டிக்கெட்டுகளை சுலபமாக பதிவு செய்ய சில ஆன்லைன் போர்ட்டல்கள். ரெட் பஸ் டாட் இன், ட்ராவல்யாரி டாட் காம், புக் பஸ் நவ் டாட் காம், அபிபஸ், சீட் செலக்ட் டாட் இன், சிம்பிளி பஸ், ஐகோ ஈஸி டாட் காம். ரெட் பஸ் டாட் காம் என்னும் போர்ட்ஸ் மிகவும் பிரபலமானது. 65% பங்கு சந்தையில் இருக்கும். www.redbus.in வலைதளம் மூலம் டிக்கெட் பதிவு செய்க. முதலில் www.redbus.in என்னும் தளத்தில் உள்நுழையவும். அடுத்து ஃப்ரம் டு மற்றும் டேட் ஆஃப் ஜேர்னி தேர்வு செய்து ரெட் பஸ் கிளிக் செய்யவும். பதிவு செய்ய இருக்கும் இருக்கைகளுடன் பக்கம் தெரியும். உங்களது முடிவை பயணம், பேருந்து வகை, ஏறுவது மற்றும் இறங்குவதன் மூலம் நிரப்பவும். இருக்கையை பார்த்து எந்த இருக்கை பதிவு செய்ய விருப்பமோ அதை கிளிக் செய்து பின் ஏறுவது இறங்குவது தேர்வு செய்து கண்டினியூ அழுத்தவும். தனிப்பட்ட விவரத்தை கொடுக்கவும். கட்டண கூப்பன் இருந்தால் பயன்படுத்தவும். வலைதளத்தில் காட்டுவதில் ஏதேனும் ஒரு கட்டண முறையை தேர்ந்தெடுக்கவும். இது டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு பயன்படுத்தி கட்டணம் செலுத்துவது. இந்த விண்டோ நெட் பேங்கிங் மூலம் கட்டணத்தை செலுத்துவது. ரெட் பஸ் ஆப் மூலம் பேருந்து டிக்கெட் பதிவு செய்வது. நான் அதை செய்ய முடியும். படி 1, ரெட் பஸ் இணையதளத்திற்கு செல்லவும். படி 2, ஃப்ரம் பிரிவில் டெல்லி என பதிவு செய்யவும் மற்றும் 2 பிரிவில் ஹரித்வார் என பதிவு செய்யவும். படி 3, பயண தேதியை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப் 4, சர்ச் பஸ்ஸஸ் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் பல்வேறு பேருந்துகளின் டீடைல்ஸ் டிஸ்பிளே ஆகும். படி 5, நீங்கள் விரும்பிய பஸ்ஸில் வியூ சீட்ஸ் மீது கிளிக் பண்ணவும். படி 6, இருக்கையை தேர்ந்தெடுத்து தேவைப்பட்டால் போர்டிங் பாயிண்ட்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். படி 7, கண்டினியூ மீது கிளிக் பண்ணவும். ஒரு படிவம் காண்பிக்கப்படும். படி 8, உங்கள் சுய விவரங்களை பதிவு செய்து பணம் செலுத்தும் விருப்ப தேர்வை தேர்ந்தெடுக்கவும். ரெட் பஸ் ஆப் மூலம் மொபைல் பயன்படுத்தி பேருந்த டிக்கெட் பதிவு செய்ய முடியுமா? கண்டிப்பா, நீ ரெட் பஸ் ஆப்ப மொபைல்ல இன்ஸ்டால் செஞ்சிருக்கணும். அவ்வாறு செய்வதற்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றவும்.
முதலில் பிளே ஸ்டோர் சென்று ரெட் பஸ் ஆப்பை தேடி உன் ஸ்மார்ட் போனில் இதை இன்ஸ்டால் செய்யவும். இன்ஸ்டால் நிறைவடைந்ததும் அதை திறந்து பதிவு வேலைகளை தொடரவும். இப்பொழுது ஏறுமிடம் மற்றும் இறங்குமிடம் ஃப்ரம் மற்றும் டூவில் தரவும். ஒரு தடவை ஏறுமிடம் மற்றும் இறங்குமிடத்தை கொடுத்துவிட்டு காலண்டரில் பயணத்தின் தேதியை கொடுத்து சர்ச் பஸ்ஸில் கிளிக் செய்யவும். உங்களது விருப்பத்திற்கு ஏற்ப ஏதோ ஒன்றை தேர்வு செய்யவும். இப்பொழுது தேவையான இருக்கை மற்றும் தகவலை கொடுத்து கண்டினியூ புக்கிங் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது பெயர், இமெயில் ஐடி, கான்டாக்ட் டீடைல்ஸ், ஏஜ் அண்ட் மற்றும் செக்ஸ் போன்ற உங்கள் தொடர்பு விவரங்களை உள்ளிடவும். பின்பு கண்டினியூ புக்கிங் என்ற பட்டனை அழுத்தவும். இப்பொழுது ஒரு விருப்பம் பயன்படுத்தி கட்டணத்தை செலுத்தவும். இப்படிதான் டிக்கெட்டுகளை பதிவு செய்யணும். 8. பஸ் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்தல். நன்றி அக்கா, இது மிகவும் உதவியா இருக்கும். கண்டிப்பா, இப்ப நாம செயல்பாட்டுல பங்கேற்போம். கீதா, நமது கிராம மக்கள் அரசாங்க திட்டத்தின் தகவல்களை முழுமையா அறிய முடியவில்லை. இந்த இணையதளம் அதற்கு உதவி புரியுமா? ஆமா, எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு, என்னால செய்ய முடியும். கண்டிப்பா, நம்முடைய இந்திய அரசாங்கம் மத்திய மற்றும் மாநில அளவிலான தகவல்கள் மற்றும் சேவைகளை ஆன்லைன் மூலம் பெறுவதற்கு வழி செஞ்சிருக்கு. இணையதளத்தின் இந்த தளத்தை பயன்படுத்தலாம்.